அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பத்திற்கு மேற்பட்ட அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் இல்லத்திற்கு சென்றார்கள். ஆலோசனையில் ஈடுபட்டு திரும்பும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக அதிமுக கட்சியினரிடையே முரண்பட்ட கருத்துக்கள், அமைச்சர்களுடைய கருத்துக்கள் பெரிய அளவில் பேசப்பட்டது. ஒரு சர்ச்சைக்குரிய வகையிலும் கருத்துக்கள் பார்க்கப்பட்டது. அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வீட்டிற்கு நேரடியாக சென்று அமைச்சர்கள் ஆலோசனையில் மேற்கொண்டு வருகின்றனர். ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய நிலைப்பாடு எடுத்திருக்க கூடும் என்று கருதப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் ஆலோசனை முடிந்த பிறகு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 10 மேற்பட்ட அமைச்சர்கள் ஆலோசனை நடத்த துணை முதலமைச்சர் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றிருந்தனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயக்குமார், அமைச்சர் செங்கோட்டையன், தங்கமணி, எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் முதலமைச்சருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் துணை முதலமைச்சர் இல்லத்திற்கு அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபடுவதற்காக சென்றனர். அந்த பிரத்யேக காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணை முதலமைச்சர் இல்லத்தில் அமைச்சர்களுடைய ஆலோசனை நிறைவு பெற்றது. தற்போது ஆலோசனை முடிந்த நிலையில் அமைச்சர்கள் திரும்பும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் செய்யணும் நான் அதனால் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்ஐ 10 மேற்பட்ட அமைச்சர்கள் சந்தித்து ஆலோசனை ஈடுபட்டார்கள். ஆலோசனை ஈடுபட்ட பிறகு திரும்பியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் இது குறித்த முழு தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் நந்தினி இணைந்திருக்கிறார். வணக்கம் நந்தினி, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. கோபி, கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் மூத்த அமைச்சர்கள் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். குறிப்பாக கடந்த சில வாரங்களாகவே அதிமுகவின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற சர்ச்சை தொடர்ச்சியாக எழுந்து வந்தது. அமைச்சர்கள் பலரும் பல கருத்துக்களை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் பெரும் சர்ச்சையாக கிளம்பியது. இதனால் பல அமைச்சர்கள் தங்களது கருத்துக்களை வெளிக்கொண்டு செய்தனர். இது தொடர்பான ஆலோசனையானது தற்போது தமிழக துணை முதலமைச்சர் இல்லத்தில் மூத்த அமைச்சர்கள் 10 மேற்பட்ட மூத்த அமைச்சர்கள் நடைபெற்றது. அதாவது அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், காமராஜ் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த துணை முதலமைச்சருடன் ஆலோசனைக்கு பிறகாக தற்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மதுரையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தபோது ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதாவது தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சர் அதிமுக சார்பில் முன்னிறுத்தக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முடிவு செய்வார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அந்த கருத்தை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கக்கூடிய விதமாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அதாவது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் நிரந்தர முதலமைச்சர் எனவும் அவரை முன்னிறுத்தியே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இதுவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை இது தொடர்பாக தெரிவித்து வந்தனர். அமைச்சர் ஜெயக்குமார் இது போன்ற அமைச்சர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருவதால் நம்மை பலப்படுத்தக்கூடிய பலவீன
பயன்படுத்தக்கூடிய வகையில் அதிமுக அமைந்துவிடும் என ஒரு கருத்தை முன்வைத்தார். அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அமைச்சர்களும் இது தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த நிலையில் அதிமுகவினர் மத்தியிலேயே ஒரு ஒற்றுமை இல்லை என்ற ஒரு சர்ச்சையானது பெரும் சர்ச்சையாக வெளிவந்தது. அது தொடர்பாக தமிழக துணை முதலமைச்சர் ஒரு ட்விட்டர் பக்கத்தில் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகியுடன் செயல்பட்டால் 2021 சட்டமன்ற தேர்தலை எளிதில் வென்றலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். தாய் வழி வந்தவர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இது போன்ற ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக தற்போது அந்த ஆலோசனை கூட்டமானது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையின் போது அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக கட்சி தலைமை முடிவு செய்யும் எனவும் உரிய நேரத்தில் இது தொடர்பான அறிவிப்பை அதிமுக வெளியிடும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலை இது போன்ற ஒரு கருத்து பலர் மத்தியில் எழுந்து வரக்கூடிய நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக அந்த சர்ச்சையில் ஈடுபட்ட சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர்கள் தவிர மற்ற மூத்த அமைச்சர்கள் அனைவரும் இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அந்த ஆலோசனைக்கு பிறகாக அனைவரும் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்து கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தற்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரின் இல்லத்தில் அனைத்து அமைச்சர்களும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆலோசனைக்கு பிறகாக ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் இருவரும் ஒரு கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அறிக்கையில் குறிப்பாக இனிவரும் காலங்களில் அமைச்சர்கள் இது போன்ற கருத்துக்களை வெளி கொண்டு வரக்கூடாது எனவும் வெளியில் தெரிவிக்கக்கூடாது எனவும் அவ்வாறு தெரிவிப்பவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட அடங்கிய ஒரு அறிக்கையானது வெளிவர வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே அதிமுக பாஜக கூட்டணியில் பல்வேறு பரபரப்புகள் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றன. பாஜகவின் துணை தலைவர் வி பி துரைசாமி ஒரு பேட்டி அளித்திருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக தலைமையிலான கூட்டணி அதாவது பாஜக தலைமையில் தான் வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தல் எதிர்கொள்வோம் எனவும் அதிமுக வெர்சஸ் திமுக அல்ல இனி பாஜக வெர்சஸ் திமுக தான் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த கருத்தும் பாஜகவினர் மற்றும் அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் அந்த கருத்து மேலும் பரபரப்பாகவும் பேசப்பட்டது. இந்த நிலையில் அது தொடர்பாகவும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக பாஜக மாநில தலைவர் எல் முருகன் இது போன்ற எந்த ஒரு கருத்தும் இல்லை எனவும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியுடன் இருக்கிறது எனவும் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாகவும் அதே போன்று அமைச்சர்களின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் தமிழக துணை முதலமைச்சரிடம் முதலில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. 10-க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தற்போது இந்த ஆலோசனைக்கு பிறகாக இந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளை தமிழக முதலமைச்சரிடம் தெரிவிப்பதற்காக அனைத்து அமைச்சர்களும் தற்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் இல்லத்திற்கு தற்போது சென்றிருக்கின்றனர். அங்கும் ஒரு சில மணி நேரங்கள் இந்த ஆலோசனையானது நடத்த வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சி பணிகள் அதே போன்று தமிழக அரசின் பணிகள் உள்ளிட்டவை தொடர்பான விரிவான ஆலோசனை நடத்தப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகாக தமிழக முதலமைச்சரிடம் இருந்தோ அல்லது அதிமுக சார்பில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அல்லது இணை ஒருங்கிணைப்பாளரிடம் இருந்தோ கூட்டாக ஒரு அறிக்கை வெளிவரும் எனவும் அந்த அறிக்கையில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் இடம்பெற்றிருக்க வாய்ப்பிருக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகிறது. குறிப்பாக இது போன்ற சர்ச்சை கருத்துக்களை வெளியில் கூறக்கூடாது எனவும் அவ்வாறு கூறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட அடங்கிய ஒரு அறிக்கை வெளிவர வாய்ப்பிருக்கிறது. அதிமுக பொறுத்தவரையில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்காக பல்வேறு கட்ட பணிகளை ஏற்கனவே மேற்கொண்டு வருகிறது. பல நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப பிரிவை உருவாக்கி தேர்தலில் போட்டியிடுவது அதே போன்று மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே அதிமுக சார்பில் தொடங்கப்பட்ட அந்த தேர்தல் வியூகங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் முதல் முறையாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லாமல் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகவே பார்க்கப்படுகிறது. இதில் வெற்றி பெற வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு இலக்குகளுடன் அதிமுக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இது போன்ற ஒரு சூழலில்
அமைச்சர்கள் இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இது தொடர்பான ஆலோசனையானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகாக பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அறிக்கையாக வெளிவர வாய்ப்பிருக்கிறது. உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நந்தினி.